रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत परां भुजयुग्मरुद्मव्यामोहरस्तरितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतिर्मुघलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्नं भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाखान् भक्ताङ्ग्रीरेण परकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमन्नूतनरङ्गनाथेत्रादध्यात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारेत्रात् सम्प्राप्तदुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्तसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाकदीशयमनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजाम स्वात्मसंपदं नीलातुंगस्तनगिरिजटी रुद्रमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं तृप्तिशिर सिद्धमध्यापयन्ती स्वोच्चिष्टायां सजनकृतिं व्यापलाकृत्य पुंते गोराजस्य नमयिदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल्पुटवै हाण्डालरङ्गर्क वन्यजिरुपावै पल्पदियुं இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே சொல் பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கட கவர்க்கென்ன இது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாஞ்சாம் गोदामनन्यशरण शरणं प्रपद्ये सर्वेभ्यः नमस्कारः मार्गशीर्ष मासं எட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினால வேறு ஒரு பொன் தென்ன இருக்கிறதாக அமைஞ்சிருக்கு முதல்ல புள்ளும் சிலம்பினகான்னு ஒரு அடையாளம் சொன்னான் அப்புறம் கீச்சு கீச்சுன்னு ஒரு அடையாளம் சொல்றான் இப்போ மறுபடியும் கீழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு ஒரு ரெண்டாவது மூணாவது அடையாளம் சொல்றார் இப்படி இந்த பாசுரமானது இப்படி ஆரம்பிக்கிறது கீழ்வானம் வெள்ளெண்டெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் என்று அருளேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோபியரானவள் ரொம்ப கோபஸ்திரியானவள் ரொம்ப ஒரு சிரேஷ்டமானவள் அவளுக்கு அடையாளங்கள்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வரா கிழக்கு திசை வெளுத்து விட்டது அப்படின்றது ஒரு அடையாளம் புல் மேயறத்துக்காக இருமைகள் எல்லாம் சென்று விட்டது சென்று விட்டன அப்படின்னு மற்றொரு அடையாளம் நாங்கள் நோன்புக்கு போற பொன் பெண்கள் எல்லாம் போகாமல் தடுத்து அங்கேயே இருக்க வச்சிருக்கோம் அங்கேயே இருக்க வச்சு உன்னை கூப்பிட வந்திருக்கோம்ன்றது மூணாவது அடையாளம் ஆனால் இப்படியெல்லாம் மூணு விதமான அடையாளங்கள் சொல்றபடினால் நீ எழுந்து வரவும்னு சொல்றா இப்படி எழுந்து வரவும்னு சொல்லி உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளையுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு குதிரையுடைய வாய பலந்து கம்சனுடைய தனு தியாகத்துல மல்லர்கள் அவளெல்லாம் கொண்டவனான எம்பெருமான் அதுபோல எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனான அந்த கண்ணனை நாம் சென்று சேவிப்போம் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் ஆவாவென்று ஆராய்ந்து அருளிலோர் என்பவன் நம்முடைய வரவை அவன் எதிர்பார்த்திருப்பான் ஏன் நம்மளுடைய வரவு அவன் எப்படி எதிர்பார்ப்பா அப்படின்னா நாமெல்லாம் யாரு ராமாவதாரத்துல ரிஷிகளா இருந்தவாள் தானே நாம இப்போ இருக்கோம் கோபியர்களா இருக்கோம் அதனால அவனுக்கு தெரியும் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து கதை என்னன்னு சொல்லிட்டு அதனால அவன் ஆராய்ந்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோர் இருந்தவன் அப்படி அவன் ஆயர்பாடியில
நம்முடைய ஒரு இச்சைக்கு இணங்க ஆயர்பாடியில நம்ம அனுபவிப்பதற்காக இவர்கள் எல்லாம் பெண்ணாக பிறந்திருக்கிறார்கள்ன்ற எண்ணத்தை அவன் வச்சுட்டு நம்மளை வந்து அவன் அனுகிரகத்திற்கு அனுகிரகிக்கத்திற்காக வருவான்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு சப்தார்த்தம். இந்த பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம் ஏற்கனவே சொன்னோம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரத பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு சொல்லிட்டு பகவானுக்கு சுப்ரபாதம் பாடுறோம். சுப்ரபாதம் பிரதி தினம் சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் சாதிக்கா போல கதிரவன் குணஜிதி சிகரம் வந்தடைந்தான் கணவருள் அகன்றது காளையம் பொழுதாயின்னு இதே பகவானுக்கு நாம் திருப்பள்ளி எழுச்சியும் பாடிட்டு இருக்கோம். பிராட்டிக்கும் உண்டு மாதஷ்டமஸ்தேவதாம் அப்படின்னு சொல்லி பிராட்டிக்கும் உண்டு. இங்க ஆயப்பாடி பெண்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா பகவானுடைய பத்னிகள் ஆனபடியினால அவளை எழுப்புறதுக்காக பல அடையாளங்களை சொல்லி சுப்ரபாதம் பாடுறா ஆண்டாள். ஏன் தொண்டரடிப்படியாழ்வார் அரங்கனுக்கு மாத்திரம் சுப்ரபாதம் பாண்டார். ஆண்டாலோ கோபியர்கள் எல்லாரையும் வியாஜமாக்கிட்டு கண்ணனுக்கும் கண்ணனுடைய பத்னிக்கும் எல்லாருக்குமே சேர்த்து சுப்ரபாதம் பாடுறா. ஏன் அப்படின்னா சம்சாரம்ன்றதே ஒரு விஷ மரம், விஷ விருட்சம் சம்சாரம்ன்றது. இந்த மரத்துல ஒரு அமிர்தத்துக்கு ஒப்பான ரெண்டு பழம் இருக்கு. எதுனா ஒன்னு எம்பெருமானுடைய பக்தி, எம்பெருமான் பேர்ல நாம வச்சிருக்கக்கூடிய ஒரு பக்தி. இன்னொன்னு அவனை சேர்ந்தவாளோட இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அவனை சேர்ந்தவாகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இது இப்போ முதல்ல சொன்னது வந்துடும், எம்பெருமானிடத்துல ஒரு பக்தியானது ஈடுபட முடியும். பக்தி இருக்க அதாவது 100% இல்லைன்னாலும் அது 80%, 60%, 40%, ஏதோ ஒரு விதமா நம்ம கஷ்டம் ஏற்படுறப்பெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தின்றது கண்டிப்பா வரும். ஆனால் பகவத் பக்தால் பாகவதாருடைய சேர்க்கை அவ்வளவு சீக்கிரம் வராது. அது உண்டாடுறது ரொம்ப கடினம். அதுதான் அதுதான் இப்போ ஆண்டாள் நமக்காக சொல்லி கொடுக்க போறா. இப்போ இந்த பாட்டுல எழுப்புறவா பகவானுடைய பக்தி, தீவிரமான பக்தியாவோ தீவிரமான பக்தியா இருக்கிறபடினால அவளை எழுப்ப வேண்டிய கட்டாயம் இவளுக்கு இருக்கு. அவளை எழுப்பி அவ கூட போய் திருமாலை சேவிக்கணும். திருமாலை சேவிக்கால் அவள் மேல வச்சிருந்திருக்க பிரீத்தியினால நம்மளை ரட்சிப்பாம் பெருமாள் அப்படின்றது நாச்சியார் இந்த இடத்துல சொல்ற விஷயம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிதாமகம் நாதமுனியும் விலோக்கியன்னு சொல்லி, பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய, இந்த சம்சாரத்திலிருந்து நாம விடுபட்டு மோட்சத்துக்கு போனோம்னா பாகவதாருடைய ஒரு சேர்க்கை ரொம்ப முக்கியம். இல்லையா, சம்சாரம்ன்றதே ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா அதை போக்கடிக்கிறதுக்கு பகவத் பக்தால் பாகவத பகவத் பக்தாலா இருக்கக்கூடிய பாகவதாருடைய சம்சர்க்கமானது நம்ம கண்டிப்பா வரணும். ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்றப்போ ராம கதாக்களி பன்னக பரணின்னு சொன்னான். ராம கதாக்களி பன்னக பரணினா இந்த ராமாயண கதையை நம்ம கலியுகத்துல கேட்டு இருந்தோம்னா நல்ல சதாச்சாரியான்கிட்ட இந்த ராமாயணத்தினுடைய கதையை நாம பிரதிதினம் உபதேசபூர்வகமாக கேட்டோம்னா கலியுகத்துல என்ன ஆகும்னா ராம கதாக்களி பன்னக பரணி. இந்த பன்னக பரணின்னு இந்த பரணின்னு சொல்லுவா, அந்த பரணின்றது பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கருவி. அது அந்த கருவியை வச்சுட்டுதான் பாம்பை பிடிப்பா. நாமெல்லாம் கூட இப்ப டிவியில பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல பரணின்னு பேரு, தமிழ்ல சுளுக்குன்னு சொல்லுவா. கிராமப்புறங்கள்லாம் இருக்கும் அது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாளா பாம்பை பிடிப்பாளாம். அதே மாதிரி இந்த கலியுகத்திலிருந்து விடுபடுறதுக்கு, கலியுகன்றதே ஒரு கோர சர்ப்பம், இந்த கலியுகத்திலிருந்து விடுபடுறதுக்கு எதுலா ஒரு சிறந்ததா இருக்கும் அப்படின்னா ராமாயணம். அது யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா சதாச்சாரியன் கிட்ட கேட்கணும். அதனால ஆச்சாரியாருடைய பகவத் பாகவத பக்தால் இருக்க இந்த பாகவதால் கிட்டதான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த பாசுரத்துல அவ சொல்ற. ஐயா அம்பரீஷனுடைய கதை அன்னைக்கே சொன்னோம். அம்பரீஷன் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் தன்னுடைய இந்திரியங்கள் நிகிரகம் பண்ணி பெருமாள்கிட்டயே செலுத்தினபடினால அவனுக்கு பெருமாளுடைய ஒரு ஒரு பெருமாளுடைய ஒரு சிரேஷ்டமான விஷயம் அவனுக்கு கிடைச்சது இல்லையா.
அவனிடத்துல தப்பு பண்ண அந்த துர்வாசரை கூட பெருமாள் என்ன பண்ணார், அவனை முன்ன நிறுத்தி தான் அவனை ரட்சிச்சார் இல்லையா. அம்பரீஷனை முன்னாடி நிறுத்தி துர்வாசரை ரட்சித்தார். அப்படி பாகவதாருக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்கு. நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம், நாச்சியார் இந்த பாசுரத்துல சாதிக்கிறா, நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம், நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நீ வந்த உன்னுடைய உன்னை முன்னாடி நிறுத்திட்டு நாங்கெல்லாம் வந்து உன் கூட நாங்கெல்லாம் பின்னாடி நின்று இருந்தால் உன்னோடு சேர்த்து எங்களையும் ரட்சிப்பான் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பாசுரத்தை சொல்ல போறான். அது ஏன் அப்படின்னா, நீ கோதுகளமுடையே பாவா எழுந்திராயினா, உன வாட்டி நாயகரா நாயக பெண் பிள்ளாயினா, இப்ப கோதுகளமுடையே பாவா எழுந்திராயின்னு சொல்றான். நீ உத்தமமான பரிசுத்தமான ஒளி, எந்த அளவுக்கு உத்தமி நீ அப்படின்னா சீதையை போல உத்தமினி. சீதை எப்படி தசானனசிய கிரகே தசமாசான உவாசன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவளா வந்து 10 மாசம் அவளா போயிருந்தாளா, ராவணன்லாம் வந்து அழிச்சுட்டு போக முடியாது. ராவணன் எப்படி அவளை போய் அபகரிக்க முடியும், அவதான் பிராட்டி ஆச்ச, அவளைதான் போய் ராவணன் அபகரிக்க முடியுமா? தத்தோ ராவணனீதாயான்னு சொல்றா இல்லையா, தத்தோ அராவணனீதாயான் தான் அங்க சொல்லணும் வாஸ்தவிகமா பார்த்தால். ஆனா தத்தோ ராவணனீதாயான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் பூர்வ ரூப சந்தியில அங்க ஒரு அவகிரகம் போட்டுக்கணும்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, அதாவது அந்த சுரஸ்திரீகள்லாம் காப்பாத்துறதுக்காக இவ என்ன பண்றாலும் 10 மாசம் தானே போய் அங்க உட்கார்ந்து இருக்காளாம். ஆனால்தான் தசானன சக்கிரிகை தசமாசான் உவாச அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவ எப்படி அந்த அந்த அளவுக்கு உத்தமையான நீயும் எங்களையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக கண்ணன் இடத்துல எங்கள் சார்பில் நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்றதா இந்த பாட்டுல ஒரு பெண் எழுப்புறா. ஏற்கனவே அடையாளங்கள்லாம் சொன்னோம், தீர்வானம்ன்றது ஒரு அடையாளம், பணிப்புள்ள மேயறதுக்காக எருமையெல்லாம் போயிடுச்சுன்றது மற்றொரு அடையாளம், நான் நோன்புக்கு போற பெண்களை கூட போகாம காக்க வச்சு உன்னை எழுப்ப வந்திருக்கோன்றது மூணாவது அடையாளம். இப்படி கீழ்வானம் வெள்ளன்று. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் உபனிஷத்துல சொல்றது பரமபதமே தான் பகல், இந்த சம்சாரம்லாம் ராத்திரின்னு சொல்றது உபனிஷத். பரமபதம் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் தான் பகல், எல்லாருக்குமே பகல். இதெல்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சம்சாரம்லாம் ராத்திரி தான், இருட்டு தான், அதனால தான் அஞ்ஞானத்தை போக்கணும்னு சொல்றோம். அப்படி ஆழ்வாரே சாட்சியார் இல்லையா, பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் அப்படின்னு. நாராயணன் தான் பகல், மற்ற எல்லாம் நாராயண ஸ்மரணத்தை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் அது ராத்திரி தான் அப்படின்னு. அப்படி அந்த விஷயத்தை இங்கே சொல்ற ஆண்டாள் இந்த 8வது பாசுரத்தில் இருக்கிறது. நம்ம ரொம்ப உத்தமி இங்கே எழுப்பப்படுற எப்படி அப்படின்னா, இவளை பார்த்தால் கிருஷ்ணனே இவள்கிட்ட விருப்பப்பட்டு வருவானோ அந்த மாதிரி ஒருத்தி. மற்றவாள் வந்து மற்றவாளை பார்த்தால் கிருஷ்ணன் வரமாட்டாங்கன்றது இல்லை, வரம வருவான், கொஞ்சம் விளம்பரம் ஏற்படும், ஆனால் இவளை பார்த்த உடனே தட்சணமே வந்துடுவான். அந்த அளவுக்கு இவளுடைய ஒரு ஸ்நேக பாவத்தினால அவனை கட்டி போட்டிருக்கா. அப்படி ஒரு ஒரு ஏற்றம் இந்த பெண்மணிக்கு இருக்கு. இது எங்க தெரியறது அப்படின்னா, கீதையிலேயே சொல்றாரு பெருமாள், சத்துர்விதா பஜன் தேமாம் ஜனா சுகிருதி அர்ஜுனம் ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி யானீச்ச பரதர் சபம். எங்கிட்ட வந்து சேரக்கூடியவா என்ன நினைச்சிட்டு இருக்கவா 4 பேர், அது யாரு அப்படின்னா சத்ருவிதா பஜன் தேமாம், என்ன 4 பேர் என்ன 4 பேர் வந்து சேவிச்சுட்டே இருக்கா. யாரு அப்படின்னா ஜனாகா சுக்ருத்தின்னு ஒருச்சுரா, இந்த புண்ணிய மன்னவாள்லாம் என்ன வந்து அடைவா. அதுலயும் வித்தியாசம் இருக்கு எப்படின்னா, ஆர்த்தகா 4 பேர் சொல்றாரு முதல்ல, ஆர்த்தகா அதாவது இருக்கிற சொத்தெல்லாம் தொலைச்சிட்டு அது கிடைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து பொருள் பொருளுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் தொலைச்சிட்டு அதை எங்கிட்ட வந்து தேடுறவன் ஆர்த்தி. அர்த்தகா அப்படின்னா பொருள்னு அர்த்தம், பணம், பணத்தை தொலைச்சிட்டு வந்து என்கிட்ட நீதான் காப்பாத்தி கொடுக்கணும்னு சொல்றவன். ஜிஜாசு பகவான்கிட்ட சுத்தமா பக்தி கிடையாது, பக்தி இல்லைன்னா கூட இவாள்லாம் ஏதோ சொல்லிட்டு போறாள அப்படின்னு, இவாள்லாம் சொல்றதுனால எனக்கு பக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, அப்படி இல்லாதான் இருக்குன்னு பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜிஜாசு. அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தின்றவன் பொருளை மட்டுமே விரும்பி வரவன், ஆர்த்தின்றவன் தொலைச்சது தேடிட்டு வரவன், இவன்
எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு மறுபடியும் மேல மேல குடுன்னு சொல்றவன் வந்த அர்த்தார்த்தி ஞானி பகவானத்தோட வேற யாரையுமே நினைக்காதவன். அதாவது பகவான் ஆசைப்படக்கூடிய ஒரு உத்தமமான அதிகாரியா. மற்றவாள்லாம் பகவான் ஆசைப்படல, ஞானிய மட்டும்தான் பகவான் ஆசைப்படுறான். இல்லையா, அது ஏற்கனவே சொன்னா இல்லையா, பகுனாம் ஜென்மநாமன்ட்டே ஞானவான் நாம் பிரபத்தியத்தேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஞானவானத்தான் அவன் தேடிண்டே இருக்கான். இந்த ஜானவானா எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, ஜென்மாந்தர சகஸ்ரேஷு தப்போ தியான சமாதி ரிஷி இல்லையா, நராணாம் சீன பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சொன்ன மாதிரி இந்த ஞானியானவன் ரொம்ப சுதுர்லபன், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவனை அவனை விடமாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே வராக புராணத்துல சொன்ன மாதிரி அகம் ஸ்மராமி மத்பட்டம் நயாமி பரமாங்கத்தின்னு அவர் சொன்ன மாதிரி இவன் தேடி பிடிச்சு எடுத்துக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு தேடி பிடிச்சு எடுத்துக்கிறான். சாதாரணமான நமக்கு நாம வந்து நாம பெருமாள்கிட்ட பக்தி வைக்கிறதுன்றது ஏதோ கொஞ்சம் தான் வைக்கிறோம். பெருமாள்கிட்ட அதிகமான பக்தியை நாம வைக்கிறது இல்லை. அவனிடத்துல நாம செலுத்துற பக்தி கொஞ்சம் தான். ஆனா நாம என்னதான் அவனிடத்துல கொஞ்சமா பிரீத்தி வச்சிருந்தாலும் அவன் பேர்ல, ஆனா அவன் என்ன பண்றான், நமக்கு நம்ம பேர்ல விசேஷமான ஒரு பிரீத்தி வைக்கிறான். ஐயா, அப்படி விசேஷமான பிரீத்தி வைக்கக்கூடிய அந்த எம்பெருமான், நாம சொல்பமான பிரீத்தி வச்சிருந்தாலும் எம்பெருமானுடைய ஒரு அதிகாதிக பிரீத்தியின் பேர்ல நாம பக்தியோட இருக்கிறபடினால நம்மளை அவன் விடுறதே இல்லை. அப்படி விடாத ஒரு பெண்மணி தான் உள்ள எழுப்பப்படுறான், உள்ள தூங்கிட்டு இருக்கான் இல்லையா. அப்படிப்பட்ட பெண் அவன், அவளுக்கு பேர் வந்து வியாக்கியானத்துல எழுதுறா கிருஷ்ண வல்லபான்னு பேரும், கிருஷ்ணனையே தன்வசப்படுத்திட்டு இருக்கப்படினால அவளுக்கு கிருஷ்ண வல்லபான்னு பேரு. அதுல அவளை பார்த்தா பொழுது விடிஞ்சு போச்சு எழுந்துருன்னு சொல்றா. கீழ்வானம் வெள்ளன்று எருமை திருவீடு, ஏன் கீழ்வானம் வெள்ளன்று கிழக்கு திசையெல்லாம் வெளுத்துருச்சு. கிழக்கு திசையெல்லாம் வெளுத்துருச்சுன்னா என்ன அர்த்தம், முதல்ல சூரியன் வரும், அப்புறம் அருணோதயம் வரும், அப்புறமா மறுபடியும் சூரியன் வருவார் இல்லையா, வெளுக்கும் முதல்ல, அப்புறமா ஒரு அருணோதயம், அதுக்கப்புறம் மறுபடியும் சூரியன் வருவார், அப்புறம் பட்சிகள்லாம் சத்து கத்த ஆரம்பிக்கும். பாருங்க அடையாளம் பாருங்க, முதல்ல பட்சி சத்தம் போடுறதுன்னு சொன்னா, அப்புறம் பட்சிகள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றா. இப்ப என்ன சொல்றா, கீழ்வானம் வெளுத்து விட்டதுன்னு சொல்றா. ஏன் கீழ்வானம் வெள்ளன்று ஒண்ணு. இப்போ அவ உள்ள இருக்கிறவ பேசுறா, இது ரொம்ப சாஸ்திர விசாரம் இது இல்ல, கிழக்கு வானம்லாம் வெளுக்கவே இல்லை, அது உங்களுடைய அன்னதா ஞானம் மொழி. அன்னதா ஞானம்னா எப்படி அன்னதா ஞானம் அவ சொல்றா அப்படின்னா, நீங்கெல்லாம் வந்து சந்திரனை போல முகம் இருக்கு உங்களுக்குலாம், சந்திரனை போல முகம் இருக்கிறபடினால உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த உதயமாறுதா சூரியன் உதயமாறுதா உதயமாறுதான்னு பார்த்த உடனே உங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமானது, அந்த காந்தி அந்த அந்த கிழக்கு பக்கமா பட்டதுனால உங்களுடைய அந்த முகத்தினுடைய பிரகாசத்தின் பேர்ல அந்த கிழக்கானது வெளுத்து விட்டது, வெளுத்தா போல தெரியறதுன்னு சொல்றான். நியாயமா பார்த்தா இன்னும் கிழக்கு வெளுக்கவே இல்லை, முக காந்தினால அப்படி தெரியறது அப்படின்னு. இது அன்னிதா ஞானம்னு பேரு. சரி, இதுவானா இதை வேணா உற்று வேண, கீழ்வானம் கீழ்வானத்தை வேணா உற்று, வெள்ளன்று எருமை கிருவிடுனா, சரி கீழ்வானம் வெள்ளன்று கீழ்வானம் வெளுத்து விட்டதுன்றது உற்று. ஆனா எருமை திருவீடுன்னு இருக்கு, அது எப்படி அப்படின்னா, அதுக்கு அவ சொல்றா எருமை திருவீடு மெய்வான் பரந்தனகான். இப்போ எருமையெல்லாம் வந்து பனிப்புள்ள மேய போயிருச்சேன், அதுக்கு அவ பதில் சொல்றா, அது வந்து உங்களுடைய விபரீத ஜானம். முதல்ல அன்னிதா ஜானம்னா இப்போ விபரீத ஜானம்னு சொல்றா. நீங்கெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முக பிரகாசம் இருக்கு உங்களுக்கு, உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஒரு பொலிவு இருக்கு. நீங்க வந்து கிழக்குல சூரியன் உதிச்சிருந்தாலும் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிட்டீங்க. அப்போ திரும்பிட்டப்போ வெளிச்சமும் முன்னாடியே போயிட்டே இருக்கு, வெளிச்சமும் முன்னாடியே போயிட்டே இருக்கிறபடினால இருட்டு பின்னாடியே வருது. ஏன் நீங்க முன்னாடியே போறீங்க, இருட்டு பின்னாடியே வருது. அப்படி இருட்டு பின்னாடியே வரப்படினால இருட்டு பின்னாடியே வரப்படினால உங்களுக்கு எங்க பார்த்தாலும் இருட்டு எரும போற மாதிரியே இருக்கு. ஏன் எருமையும் போல ஒன்றும் போல ஒன்றும் விடியவே இல்லை.
நீங்க முன்னாடி போறீங்க, உங்க பின்னாடி இருட்டு வருது, அதை நீங்க திரும்பி பாக்குறீங்க, அது உங்களுக்கு இருட்டு போற மாதிரியே இருக்குன்னு சொல்ற. இல்லையா, அன்னிதா ஜானம் விபரீத ஜானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அன்னிதா ஜானம்னா சுரூப நிரூபக தர்மத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு விபரீத ஜானம்னு சொல்றோம். நிரூபித சொரூப விசேஷணத்துல ஏதாவது மாற்றம் வந்தால் அது அன்னிதா ஜானம். ஒருத்தவன் பார்த்து கேட்கறோம் யானை எப்படி இருக்கும்னு கேட்கறோம், அதுக்கு அவன் சொல்றான் கருப்பா இருக்கும் பெருப்பா இருக்கும்னு சொல்றான் யானை. ஏன் கருப்பா இருக்கும் பெருசா இருக்கும் அப்படின்னா அது அவன் பார்க்கிறான், யானையை பார்த்த உடனே போய் பார்க்கிறான். ஒருத்தன் சொல்றான் கருப்பா பெருசா இருக்கும்னு, இன்னொருத்தர் சொல்றாரு கருப்பா பெருசா இருக்கும். அதனால மட்டும் என்ன சொல்றான், கருப்பா பெருசா இருக்க யானையை பார்த்து எருமையை பார்த்துட்டு யானைன்னு நினைச்சுட்டான். இல்லையா, இப்போ இவன் சொன்னது என்னது, கருப்பா பெருசா இருக்கிறது எதுவோ அது யானை. அவன் கருப்பா பெருசா ஒரு எருமையை பார்த்தான், அதே யானை யானைன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல அசாதாரணமான விஷயங்கள் அனுத்தர சாதாரணமான ஒரு விஷயங்களை சொல்லணும். இல்லையா, யானை இப்படி இருக்கும், கருப்பா இருக்கும், அதுல தந்தம் இருக்கும், தும்பிக்கை இருக்கும், பெரிய பெரிய காது இருக்கும், இப்படி சொன்னாதான் தெரிஞ்சிக்க முடியும். இல்லையா, அது போல பெருமாளுடைய தர்மங்களை பொதுவான பொதுவான அடிப்படையில சொல்றதுக்கு பேர் வந்து சுரூப நிரூபக தர்மம். இல்லையா, நிரூபித இப்போ நிரூபித சுரூப விசேஷங்கள்ன்றது வேற. இப்போ ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்ற ஆறு குணங்கள், சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா அப்படின்றதுலாம் அபவர பாத்மா விக்கிரகா விமுர்த்தியு விசோகா விதிகட்டா அபிபாசம் சத்தியகாம சத்தியசங்கல்பா, இது மாதிரியான ஒரு உபனிஷத் சொல்ற வாக்கியங்கள் மட்டுமே சுரூப நிரூபக தர்மம். ஏன் சரி, நான் அப்படி சொல்றேன் இப்படி சொன்னா அவன் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா, யாரு அபகார பாப்மா அப்படின்னா நமக்கு தெரியல, நடத்தியில தெரியல. இல்லையா, நடத்தியில தெரியணும். உபனிஷத் காட்டுற பிரம்மஸ்வரூபத்துக்கு அர்த்தம் நம்ம நெஞ்சில நிக்காது. இல்லையா, ராமாயண மகாபாரதங்கள் காட்டுற ஒரு உபனிஷத் ஸ்வரூபத்து அர்த்தம் நம்ம நெஞ்ச விட்டு போகவே போகாது. இல்லையா, அங்க சர்வசக்தித்துவம் சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவம் சொல்றான். ராமாயணத்தை பாருங்க, அதுக்கெல்லாம் கஷ்டத்தில் தெரியுதே வாத்தரோஷத்தை செஞ்சுதே அப்படின்னு சொன்னா அங்க, அதாவது வேதம் உபனிஷத்துனா சொல்லிட்டு அது இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு, அதுக்கான உதாரண புருஷன் எங்க இருக்கா, ராமாயணத்துல இருக்கா. இல்லையா, உபனிஷத் காட்டுற உபனிஷத்துல பிரம்மத்தினுடைய நடத்தையை தெரிஞ்சுக்கலாம். ராமாயண ராமாயண மகாபாரதங்கள்ல அந்த பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நேரடியாகவே பார்க்கலாம். அப்படி சொரூப நிரூபக தர்மம் அது, நிரூபித்த சொரூப தர்மம் எது என்ன, இது சொரூப விசேஷம் எது என்ன, சௌசீல்யம் சௌலபியம் தய முதலான குணங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் அவனுடைய நிரூபித சொரூப விசேஷங்கள். இப்போ சௌசீல்யம் யாருக்கு இருக்கு, பகவானுக்கு இருக்கும், நேரடியாகவே தெரியுது. வாத்சல்யம் யாருக்கு இருக்கு, பகவானுக்கு இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுவும் பரம சுலபனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இல்லையா, பரம சுலபனா கிருஷ்ணன் இருக்கிறபடினால எருமை கிருவிடு எருமையெல்லாம் மேயவே போயிடுச்சு அப்படின்னு, மேயவே போயிடுச்சுன்னு வரப்போ அந்த எருமையெல்லாம் கூட போன பிறகு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்ற, இது ராமர் சொல்றாராம். ராமர் தன்னை நினைக்கிறதுக்கு நினைக்கிறாராம், விஸ்வாமித்திரர் ராமன் ஆயிடுச்சுட்டு போறப்போ, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏசேமே தபசிஸ்திதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அகம் வேத்மி மகாத்மானம், நான் அவன வேதாந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி அது தெரியும். இப்படி அவர் தெரியும்னு சொன்ன உடனேவே ராமன் நினைக்கிறான், உள்ள நான் தான் ஆத்மானம் மனுஷன் பண்ணியேன்னு வந்துரு, மனுஷனா பிறக்கத்துக்காக வந்திருக்கேன்னு இவர் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், இதை சொல்றதுக்காக நான் நாராயணன் சொல்றதுக்காக வந்தார் அப்படின்னு நினைச்சானோ. அந்த அளவுக்கு இப்படிக்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ஒரு சுரூப நிரூபக தர்மம். ஏன் உபனிஷத்தை பார்க்கிறப்போ, உபனிஷத்தை நேரடியா பார்க்கிறப்போ அவன் நெருங்கவே முடியாதவன் போல இருக்கும், அவனை வந்து சாதாரணமா அண்ட முடியாத மாதிரி இருக்கும். ஆனா அவதார காலங்கள்ல பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தயன்ற அந்த குணத்தினால, ஏன் அவனுடைய நிரூபித சுரூப விசேஷங்களை பார்க்கிறப்போ பகவான் அத்தியந்த சௌலபியத்தோட இருக்கான், அவனை நம்ம சுலபமாவே அடைஞ்சிடலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால
இந்த ரெண்டு விஷயத்துல நமக்கு வந்து தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கவே கூடாது. அதனால என்னன்னா, அன்னிதா ஜானமோ விபரீத ஜானமோ நமக்கு வரவே வரக்கூடாது அப்படின்னா, இல்லைன்னா கோஷ்டிய சிறப்பா இல்லை இல்லையா, சிறப்பா இல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ்வானம் வெள்ளன்று இளமை திருவீடுமை வான் பரந்தனகான் நிக்குள்ள பிள்ளைகளும். ஏ திருவாச்சாம் பிள்ளை வியாக்கியானம் அற்புதமா இருக்கும். அர்ச்சராதி மார்க்கம் எப்படியோ அதே மாதிரி அக்ரூராயணம் போல திருவாச்சாம் பிள்ளை அப்படியே மூவாயிரம் படியில சாதிக்கிறார். அர்ச்சராதி மார்க்கம் போலே அக்ரூராயணம் போலே திருவேங்கட யாத்திரை போலே போவதைய பிரயோஜனமாக கொண்டவர்கள் என்கிறார். சரி, போகாமல் போகின்றாரை காத்தனா, போறதுதான் இங்க பிரயோஜனம் இல்லையா, போறதையே பிரயோஜனமா கொண்டவா, வேற எதுவும் பிரயோஜனம் இல்லை வாளுக்கு. கிருஷ்ணனை போயிட்டு அடையணும்ன்றது கிருஷ்ணனுடைய சம்ஸ்தேசம்ன்றதுலாம் இல்லை, அங்க போகணும், அங்க போகணும்ன்றதே கிருஷ்ணன் கிட்ட போகணும்ன்றதே இவாளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரயோஜனமா இருக்கு இல்லையா. அப்படி போறதே பிரயோஜனம். அவளை போய் நாங்க என்ன பண்ணிருக்கோம், அப்படி போறதையே பிரயோஜனமாக கொண்டவள். எப்படி சீனிவாசனை சேவிக்க நம்ம போறோம்னா அது போறதே பிரயோஜனமோ, அதே மாதிரி நாங்க வந்து போகிறதையே பிரயோஜனமாக வைத்துக் கொண்டவர்கள இருக்கு வச்சுருக்கிறவால அவளை நாங்க தடுத்து நிறுத்திருக்கோம். அவளை தடுத்து நிறுத்தினபடியினால எங்களுக்கு நீ வெளியில வரணும்னா, ஏன் அப்படி பகவான் இடத்துல ஒரு பாரபட்சமே இல்லாம இருக்கிறவோ நீ, யார் பகவானுக்கு வந்து ஒரு பாரபட்சமே கிடையாது. எப்படி அப்படின்னா, சூத்திரத்துல இருக்கு இல்லையா, வியாசருடைய சூத்திரம் இருக்கு, வைச்சம்மை நாயகிரின் சாப்பேட்சத்துவா தத்தாகி தரிசியத்தின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பகவான் இடத்துல பகவானுக்கு யார் மேலேயும் பாரபட்சம் கிடையாது. அவன் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான். எப்படி சிருஷ்டிக்கிறான், அவளுடைய கர்ம வினை பயன் பிரகாரம் தான் சிருஷ்டிக்கிறான். கர்ம வினை எப்படி இருக்கோ அப்படிதான் இல்லையா, அவரவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போலதான் சிருஷ்டிக்கிறான். அதனா விஷ்ணு புராணத்திலே சொல்லிருக்காரு பராசரர், நிமித்த மாத்திரமே வாசோ சிருஜானாம் சர்வகர்மணி பிரதான காரணீபூதாக எதோவை சிருஜ்ய சக்தியா, நிமித்த மாத்திரம் முக்தைவ நான்யத்கிஞ்சித் அபேக்ஷதே நீயதே தபதாம் சிரேஷ்ட ஸ்வசக்தியா வஸ்து வசுதான்னு ஒரு அழகான ஸ்லோகம். நிமித்த மாத்திரம் எல்லாமே இதுக்கெல்லாம் நான் இப்படி பிறந்திருக்கேன், நான் பகவத் அனுபவத்துல இருக்கேன், மற்றவாள் பகவத் அனுபவத்துல இல்லை, இல்லை மற்றவாள் எல்லாம் பகவத் அனுபவத்துல இருக்கா, நான் தண்டமா இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய கர்மா தான் காரணம். எப்போ அவனை வந்து சேவிக்கணும், அவனை வந்து அடையணும்னு கர்மாக்கள் முடிவு பண்றது, நம்முடைய புண்ணிய விசேஷத்தினாலதான் அவன் அடைய முடியும் இல்லையா. நம்முடைய பாப விசேஷத்தினால எதையுமே பண்ண முடியாது, பகவான் இடத்துல போகவே முடியாது. அப்படி அவனை ஸ்தோத்திரம் பண்ற இல்லையா, அதுவும் எப்படின்னா, நீயோ கிருஷ்ணவல்லபா, கிருஷ்ணவல்லபா இருக்கக்கூடிய உன்னை பெருமாள் ஆக்கர்ஷிச்சுட்டான், பெருமாள் தம் பக்கம் எழுத்துட்டான் இல்லையா. அப்படி அவன் தன் பக்கம் எழுத்துட்டான்றதுக்காக நீ உள்ளேயே படுத்துருக்கிய, இது நியாயமா, நீ வெளியில வர வேண்டாமா, நீ வந்து எங்களுடைய கோஷ்டிக்கு நீ வந்தால்தான் கோஷ்டியானது அழகா இருக்குமேனு நாச்சியார் சொல்ற. அப்படி போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஏன் என்ன தெரியுது அப்படின்னா, போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னு சொன்னதுனால வெளியில இருக்கிறவாளும் சாமானியப்பட்டவாள் கிடையாது இல்லையா. அவ வெளியில இருக்கிறவா ரொம்ப வசதியான அதிகாரிகள் தான், ஆனா ஏன் அவ வீட்டு வாசல்ல போய் இருக்கா அப்படின்னா, அது வந்து அவளுடைய வைசிஷ்டியம், அவளுக்கு எந்த விதமான அசூயும் இல்லை இல்லையா, ஆத்ம வேதிகள் அவள்லாம் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இவாள்லாம் ஆத்து வாசல்ல போய் நிக்கிறாளாம். வந்து நின்றோம், வந்து நின்றோம்னா வந்தோம் நின்றோம் வியாக்கியானம் பண்ற பெரிய வாசல் நிலை, வந்தோம் நின்றோம், வந்தோம் வந்துட்டேன், வந்துட்டு நிக்கிறேன் நான் ஏ. அது எங்க தெரியுது அப்படின்னா, விபீஷணா உத்தரம் தீரமா சாத்திய கஷ்டையோ வெதிஷ்டிதம் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. ஏன் விபீஷன் சரணாகதி கட்டத்தை சொல்றாரு இந்த இடத்துல, ஏன் உத்தரம் தீரமாஸ்து, உத்தரம் தீரமாஸ்தாய இல்லையா, அவன் வந்து நிக்கிறான் கஷ்டையோ வெதிஷ்டித. அவன் என்ன பண்ணா, நிவேதயத்து மாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்ட்டு அவன் மற்றவாழ்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். அவன் உள்ள போயிருக்கா நேரம், ஏன் வடக்கு பக்கமா போய் நிக்கிறான், ஏன் பிரார்த்திக்கிறான் அப்படின்னா, அவன் நேரம் போகாம பாகவதால முன்னிட்டு கொண்டு போகணும்ன்ற அப்படின்னால அவன் அங்க போய் நிக்கிறான். இது ரொம்ப வசதியான விஷயம். ராமனுக்கு உத்தம அதிகாரிகள் யாருன்னு பார்க்கிறான், ராமன் விரும்பக்கூடிய அதிகாரிகள் யாரோ அவளை முன்னிறுத்தி கொண்டு இவன் உள்ள போய் சரணாகதி அடையணும்னு பாக்குறான். சுக்ரீவாதி பிரவிருத்திகளை முன்னிறுத்தி கொண்டு இவன் போயிட்டு சரணாகதி அடைஞ்சால்
ராவன் தட்ட மாட்டான் அப்படின்னா. சரி, காலால முன்னிட்டு போறான்னு இல்லையா, எப்படி போற அப்படின்னா இவெல்லாம் பிரார்த்திக்கிறாளா, வெள்ள நாச்சியார் பிரவர்த்திகள்லாம் பிரார்த்திக்கிறா உள்ள தூங்குறவர்கிட்ட, எழுந்து வா அப்படின்னா, தயவு செய்து எழுந்து வா, விபீஷன் மாதிரி நாங்கெல்லாம் வந்து நிக்கிறோம், உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படுறோம், எல்லாரும் எல்லாருமே கிளம்பி போறோம், அதனால கோஷ்டியில எல்லாரும் கிளம்பி போனாலும் கூட கோஷ்டியில ஒரு எந்த விதமான சோபையுமே இல்லை, ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரியே இருக்கு. அது என்னன்னு பார்த்தால் உன்னை கோஷ்டியில சேர்க்கல, உன்னை கோஷ்டியில இல்லாத சேர்க்காத அப்படின்னால எங்களுடைய கோஷ்டியே சோபை அடையல, நீ கா நீ இல்லைன்னு ஒண்ணு எங்களோட கோஷ்டி கோஷ்டியாவே இல்லை, அதனால உன்னை அழைச்சிட்டு போய் கோஷ்டியை நாங்க வந்து சிறப்பா இருக்க வைக்கணும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தை சொல்றா. அப்படி கூவான் வந்து கோதுகளமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை வந்து மா வாய்ப்பிழந்தானே மல்லரை மாட்டிய. இந்த கௌதூகலன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா, இந்த பகவானுடைய பிரீத்திய யார் அதிகமாக சம்பாதிக்கிறாளோ அவளுக்கு அவளிடத்துல கௌதூகலம் வரும். ஒருத்த கேட்டா பகவானிடத்துல நாம அதிகமா அன்பு வைக்கிறோமா இல்ல பகவான் நம்ம இடத்துல அன்பு அதிகமா அன்பு செலுத்தினாரான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆச்சாரியா எல்லாம் வியாக்கியானம் பண்றா, இந்த கேள்வியே தப்புன்னு ஏன் அப்படின்னா இப்படி கேட்கவே கூடாதுன்னு. பகவானிடத்துல நாம வைக்கக்கூடிய அன்பு அதிகமா இல்ல அவன் நம்ம இடத்துல வைக்கக்கூடிய அன்பு அதிகமா அப்படிதான் கேட்கணும் அப்படின்றா. ஏன் அப்படின்னா இந்த ரொம்ப டீப்பா உள்ள விசாரிச்சு பார்த்தால் தெரியும், அவன் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அன்பு தான் அதிகம், நாம அவன் இடத்துல பூர்ணமான அன்பு செலுத்துறதே இல்லை, ஆனா அவன் நம்ம இடத்துல பூர்ணமானவே அன்பு செலுத்துறான். இவங்க பகவத்கீதையில அவனே சொல்றான், தேஜாம் ஞானி ஞானி நித்தியுக்தா ஏக பக்தர் விசேஷதே பிரியோ விஜானினோத்யர்த்தம் அகம் சத்தமம பிரியா உதார சர்வ ஏவைதே ஞானி துவாத்தைவமே மதம் ஆசித சகி யுக்தாத்மா மாமேவ அடுத்தமா. எனக்கு ஞானிகளை பிடிச்ச மாதிரியே ஞானிகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால பரமாத்மாவை சாதிக்கிற மாதிரி அத்தியந்தம் பிரியம் ஞானினம் லப்துவான்னு பரமாத்மாவோட விஷயத்தை எடுத்து பாஷ்யக்காரர் எழுதுறாரு. அத்தியந்தமான பிரியமா இருக்கக்கூடிய ஞானிகளை தான் பகவான் தேடிட்டு போறான் இல்லையா, அப்படி ஒரு ஏற்றம் பகவான் நம்ம பேர்ல ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிரீத்தியை வச்சிருக்கான். இது கௌதூகலம், கோதுகளமுடைய பாவாய் எழுந்தாய் பாடி பறை கொண்டு மல்லரை மாட்டிய தேவாடி தேவரை சென்று நாம் தெரிவித்தார் இல்லையா, மாவாய் பிளந்தானே அந்த குதிரையை பிளந்து மல்லரை மாட்டிய அந்த மல்லர்கள் எல்லாம் கம்சன் வந்து யாகம் பண்றப்போ அந்த மல்லர்கள் எல்லாத்தையும் மாட்டிய அதாவது வீழ்த்திய தேவாதி தேவனை சென்று நாம் தெரிவித்தால் சாட்சாத் கிடையாது இவன் தேவாதி தேவன் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தேவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அந்த பாசுரத்தை வரலோ இல்லையோ, அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் இவாள்லாம், அந்த எம்பெருமான தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நாங்கள்லாம் சேவிக்க போறோம், நீனும் வராம இருக்கியே அப்படின்னு கேட்கறாங்க பாட்டுல. குன்னம் போல் மணிமாடம் இட திருக்குறூரதனுள் நின் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு ஆழ்வார் சாச்சா மாதிரி அந்த அளவுக்கு தேவாதி தேவன் இவன். அப்படி அந்த தேவாதி தேவனை சென்று நாம் தெரிவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருள் வேறு நம்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆவா வா 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 வான்னு சொல்லி ஆராய்ந்து அவனுக்கு எப்போ வரேன் நமக்கு என்ன வேண்டும் நம்ம என்ன வேண்டும்னு அவன் அனுகிரகிப்பானான். அதுதான் அவனுடைய அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இதை யார் அப்படி அடைய முடியும் அப்படின்னா ஞானியா இருக்கக்கூடிய நாம தான் வந்து அவன் இடத்துல போய் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா. சரி, இதனுடைய சுவாபதேசார்த்தம் பார்க்கலாம். சுவாபதேசார்த்தத்துல பார்த்தால் கோடுகளமுடைய பாவாயின்னு இருக்கு. இந்த கோடுகளமுடைய பாவாயின்னா கௌதூகலம்னு அர்த்தம். கௌதூகலம்ன்ற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையே தான் இங்க கோதூகலம்னு சொல்லியிருக்கு இல்லையா, குதூகலம்ன்றது தான் என்னுடைய ஒரு அர்த்தம் இல்லையா, குதூகலத்தோடு இருக்கக்கூடிய இது பெண்மே அப்படின்றா. இதுக்கு ரெண்டு விதமான ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லையா, இவோ எப்படிப்பட்டவோ உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் முதல்ல. குதூகல இவளுடைய குதூகலத்தை எம்பெருமானிடத்துல செலுத்தின்னு இருக்காளா இல்ல எம்பெருமானுடைய குதூகலத்தை
தன்னிடத்துல வச்சிருக்காளா. இது இப்படி ரெண்டு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லணும். அந்த ரெண்டு விதமான அர்த்த பிரகாரம் பார்த்தால் என்ன பாருங்க, பகவானே சாட்சா போல பிரியோகி ஞானினோச்சர்த்தம் அகம் சத்தமம பிரியா, அப்படித்தானே பகவான் சொல்றான். பிரியோகி ஞானினோச்சர்த்தம், தன்னோட குதூகலமானது ஞானியின் இடத்துல இருக்கு அப்படின்னா, இவனுடைய குதூகலம் எம்பெருமானுடைய குதூகலம் ஞானியின் இடத்துல இருக்கான். இதுவும் நம்மாழ்வாருடைய பாசுரத்துல இருந்து சொல்ற, மெய்மாலா ஒழிந்தேன் எம்பிரானும் மென்மேலா அணே அப்படின்னு பாசுரத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி எம்பெருமானத்துல நாம பிரீத்தி வைக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பெருமானத்துல நாம பிரீத்தி வைக்கிறது சிறந்ததா இல்ல நம்ம இடத்துல அவர் நம்ம இடத்துல பிரீத்தி வைக்கிறது சிறந்ததா அப்படின்னா, இந்த கேள்விக்கான அர்த்தம் இதுதான். இப்படி சிறந்ததான்னு கேட்கறத காட்டிலும் எம்பெருமானத்துல நாம வைக்கிற பிரீத்தி அதிகமா இல்ல அவன் நம்ம இடத்துல வைக்கிற பிரீத்தி அதிகமா அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் நம்ம கிட்ட வைக்கிற பிரீத்தியுடைய அளவு அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. நான் சாதாரணமா பார்த்தால் நம்ம பிரீத்தியை காட்டிலும் எம்பெருமானுடைய பிரீத்தி தான் அதிகமா இருக்கும். ஆனால் அந்த எம்பெருமானிடத்தில் இல்ல எம்பெருமானிடத்துல நாம வைக்கிற பிரீத்தியோட அளவை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, எம்பெருமான் நம் மீது வைக்கக்கூடிய பிரீத்தியுடைய அளவை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா. அது எங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எங்க சொல்றான் அப்படின்னா, அது தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் நம்ம பேர்ல அதிகமா பிரீத்தி வச்சிருக்கான்றதுனால நாம நாளையில இருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க நிறைய சுத்த போறோம் இல்லையா இல்லையா. அதனால எம்பெருமானே சாதிக்கிறார் இந்த விஷயத்த, பிரியோகி ஞானினோச்சி அர்த்தம் அகம் சத்தமோ பிரியா அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அத்தியர்த்தம் அகம் சத்தமோ அத்தியர்த்தம்னு இருக்கு. அந்த அத்தியர்த்தம் பிரியோகி ஞானினோச்சர்த்தம், அந்த அத்தியர்த்தம்ன்றதுக்கு இந்த அர்த்தம் வாச்சாம் அகோச்சரம்னு அர்த்தம். எம்பெருமான் எந்த அளவுக்கு நம்ம பேர்ல பிரீத்தியா இருக்கான்றது வாச்சாம் அகோச்சரம். ஐயா வாச்சாம் அகோச்சரம்னா அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. இது எங்க சொல்றது அப்படின்னா, கீதா பாஷத்துல பாஷிக்கார் சாதிச்சிருக்கார். அப்படி இந்த 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 வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரெண்டு இடத்துலயும் அன்வயம் பண்ணலாம். ஞானினஹா அகம் அத்தியர்த்தம் பிரியஹம், அந்த ஜானியானவன் அந்த ஜானியானவன் அத்தியர்த்தம் பிரியமா இருக்கான், இப்படியும் அர்த்தம் பண்ணலாம். இது அனாவிருத்தி சப்தா அனாவிருத்தி சப்தான்ற சூத்திரத்தை சொல்லும் போது வாசிக்காரே சாத்திருக்கார் அத்தியர்த்தம் பிரியம் ஞானினம் அப்படின்னு. அத்தியர்த்தமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அண்மையம், அத்தியர்த்தம் பிரியமா இருக்கக்கூடியதுனால பிரியமா இருக்கக்கூடிய இந்த ஞானின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஞானியுடைய ஞானியின் இடத்துல எம்பெருமான் வைக்கக்கூடிய பிரீத்தியே அதிகம்னு தெரியுது இல்லையா. இவ உள்ள தூங்கின்றவர் எப்படிப்பட்டவள், அப்படி எம்பெருமானுடைய பிரீத்தியை தன்னிடத்துல அதிகமா வச்சிருந்திருக்கக்கூடியவள். எம்பெருமான் பிரீத்தி, எம்பெருமான் இவரிடத்துல மட்டும்தான் அதிகமா இருக்கான், அதிகமான ஒரு பிரீத்தியோட இருக்கான்னு நாச்சியாருடைய ஒரு அபிப்பிராயம். சரிங்க, கீழ்வானம் வெள்ளென்று எருமை திருவிடுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழ்வானம் அப்படின்றதுக்கு ஒரு வித பல விதமான சோபதேசார்த்தங்கள். வானம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம் இல்லையா. தகர உத்தரேத்யா தகராதிகரணம்னு ஒரு அதிகரணம் சீவாசியத்துல இருக்கு. அந்த அதிகரணத்தோடைய முதல் சூத்திரம் தகர உத்தரேத்யான்னு சொல்லிட்டு, அந்த தகர உத்தரேத்யான்ற அந்த சூத்திரத்தை அனுசரணை பண்ணி கூறத்தாழ்வான் சுந்தரபா உற்சவத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். எம் தம் விதுஹு தகர மஷ்ட குணோபதிஷ்டம் ஆகாசம் ஔபனிஷதிஷு சரஸ்வதி இஷு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இல்லையா. சாட்சாத கீழ் வானம்ன்றதுக்கு இது அர்த்தம். சரி, உபனிஷத்தை சொல்லியிருக்கேன், சக்கரம் வி பாபம் பரவேஸ்வபூதம் யத் குண்டரீகம் புறமத்ய சம்சம் தத்ராபி சக்கரம் தகனம் விசோக தஸ்மின்யதந்த பிரதுபாசிதவ்யம் அப்படின்னு இந்த உபனிஷத் வார்த்தைகளும் இந்த கீழ்வானம்ன்றது எடுத்திருக்கு. ஏன் நமக்கிட்டயே தகராகாசமும் இருக்கு, தகராகாசம்ன்றது வேற இல்லை, அது ஒரு ஒரு ஆகாச விசேஷம். ஏன் பரமபுருஷனுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷம் அது, சகரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியேப்பட்ட எம்பெருமான தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த தகரம் புண்டரீகம் எது அப்படின்னா, கீழ்வானம் வெள்ள என்று அந்த கீழ்வானம் தான் இல்லையா. அதுல எழுந்தருளில் இருக்க தகராகாசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அங்க அர்த்தம். இங்க
தீர்வானம் வெள்ளன்று அதுல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அர்த்தம். இப்போ அந்த கீழ்வானம் ஒரு சுத்தமா இருந்தால் மட்டும்தானே கீழ்வானம் அங்க எம்பெருமான் இருக்க முடியும். அது சுத்தமா இல்லை அப்படின்னா எம்பெருமான் அங்க தங்க மாட்டான். ஆகையினால கீழ்வானம் வெள்ளன்று, கீழ்வானம் வெள்ள வெள்ளேன்னு இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் சாதிக்கிறான். வெள்ளன்று அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசம் சாயாம் பூதவச்சம் அப்படின்னு ஒரு ஒரு சூத்திரம் வியாக்கரணத்துல இருக்கக்கூடிய ஒரு நியாயம் அது. அந்த நியாயத்தின்படி வெள்ளன்று அப்படின்னா ஆசம்சன் அர்த்தம். ஆசம்சம்னா என்ன அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்குன்னு அர்த்தம், வெள்ள வர்ணத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி இந்த இடத்துல ஏன் கீழ்வானம்னு போட்டா அப்படின்னா கீழ்வானம்னு போட்டதுனாலே தெரியுது நமக்கு மேல்வானம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. சரி, மேல்வானம்ன்றது கீழ்வானம்ன்றது இதெல்லாம் லோகத்துல இருக்குமா அப்படின்னா இருக்கே. மேல்வானம்ன்றது நித்திய விபூதி, கீழ்வானம்ன்றது லீலா விபூதி. ஏன் ரெண்டு விபூதி இருக்கா இல்லையா? உபய விபூதி நாதன் தானே பரமாத்மா, அதனால உபய விபூதி இருக்கா இல்லையா? இப்ப உபய விபூதி இருக்கிறபடினால மேல்வானம்ன்றது நித்திய விபூதி, கீழ்வானம்ன்றது நாமெல்லாம் சஞ்சரிச்சுட்டு கொண்டிருக்க பிரம்மா பெருமாள் பெருமாடி சம்பவந்தி பரியந்த இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு கேத்திரமா இருக்கக்கூடிய ஒரு லீலா விபூத்தியை தான் கீழ்வானம்னு சொல்றது. இது ஆழ்வாரே சாத்தார் இல்லையா, உரைக்க வல்லார்க்கு வைகுண்டமாகும் தம்மூரெல்லாம் அப்படின்னு நம்மாழ்வாரே சாத்திருக்காரு. அப்படி லீலா விபூத்தியும் ஒருபடி வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டம் தான். அதனாலதான் இது கீழ்வானம் சொன்னதுனால இதனால ஒரு தப்புமே கிடையாது. அதனால இந்த கீழ்வானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியனிடத்துல சாநித்தியம் பெறணும். ஆச்சாரியன் கிட்ட சாநித்தியம் பெற்றால் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த லோகத்துல இருள் தருமா ஞானத்துல இருள் தருமா ஞானத்திலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கீழ்வானமானது வெள்ளென்று இருக்கு. அதுவும் வானம் இருக்க அது வானம் அப்படின்னு மேகத்துக்கும் பேர். ஏன் மேல்வானம்ன்றது விண்ணுலோகத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்றா, கீழ்வானம்ன்றது மண்ணுலோகத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? மும்மைசார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை அப்படின்னு சொல்லும்போது கம்பராமாயணத்தை வாலி சொல்றான் இல்லையா, இன்மையே மறுமை நோக்கி மருந்தாக சமைசேர் நாமம் தண்ணில் ராமா என்ன கரிய கண் அழி தெரிய கண்டேன்னு. அப்படி இவன் இந்த அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னா சாட்சாத்து எம்பெருமானுடைய நாம ஸ்மரணத்தினால எம்பெருமான உபாசனம் பண்றதுனால அவன் சர்வதா கீழ்வானம் வெள்ளன்று, கீழ்வானம் அந்த ஆச்சாரியன் இடத்துல போய் சேரணும். ஆச்சாரியன் இடத்துல போய் சேர்ந்தால்தான் எப்படி இந்த கீழ்வானமானது வெளுத்துத்தோ இருட்டு போய் வெளிச்சம் வந்ததோ அதே மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது போய் ஞானமானது நமக்கு வரும். அந்த ஞானம் வந்தாதான் பிரம்மோபாசனத்தை அடைய முடியும். அதுவும் இந்த கிழக்கு திசை எப்படி இருக்குன்னா ராச்சி சந்தியா காட்சிதன் தர்ணிகாயா பிரஜா திருஷ்டே ரஞ்சன ஸ்ரீர பூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொன்ன மாதிரி கிழக்கு வெளுத்திருக்கக்கூடிய அந்த பாகமானது வெளுப்பாகவும் சின்னதா இருக்கக்கூடிய பாகங்கள் வெளுக்காம இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் கருப்பாகவும் இருக்கும். ஏன் அதே மாதிரி ஆச்சாரியனுடைய உபதேசத்தை நாம கேட்கிறப்போ ஆழ்வார் சாதித்தா போல என்னை வெள்ளுயிராக்க வல்ல அப்படின்னு நாம அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு போனால் அங்க கீழ்வானம் எப்படி வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி நம்முடைய இருட்டும் நீங்கி வெளுப்பா இருக்கும் நம்மளும். இது இல்லையா, இது ஆச்சாரியனுடைய சாநித்தியத்தை பொறுத்தே அமையும். ஆச்சாரியனுடைய சாநித்தியம் இல்லைன்னா இது அமையாது அப்படிங்க. சரி, எருமை திருவீடு மெய்வான் பரந்தனகான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எருமை அப்படின்றது ஒரு தாமச பிரகிருத்திய சொல்றது. தாமச பிரகிருதி அப்படின்னா சிறுவீடு, சிறுவீடுன்றது சிற்றின்பம் விஷய ஆஸ்வாதங்கள். அப்படி தாமச பிரகிருதிகள் என்ன பண்றது அப்படின்னா ஒரு சிற்றின்பத்துல ஒரு நோக்கம் ஏற்பட்டு அதை அடையணும்னு பாக்குறா. ஏன் அதை அடையணும்னு பார்க்கிறப்போ ஏன் ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா அவளை தன் பக்கத்தில் அழைச்சிண்டு
அவளுக்கு பேரின்பத்தை அடையறதுக்கான ஒரு வழியை சொல்லித்தரா. விஷய ஆஸ்வாதம் இல்லாமல் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேரின்பத்தை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவ சொல்லித்தரா. ஆச்சாரியால் தான் இந்த விஷயத்த சொல்லித்தரா. இது எங்க தெரியுதுன்னா திருவங்கி ஆழ்வார் திருநாங்கூர் பதிகத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். ஓங்கு பயிர்ந்தால் கண்ணார் கரும்பின் கரை சென்ற வைத்திய கொழுநீரின் மூலிகை தெருநீர் திட தெம்மண்ணேந்தில மேதிகன் வைதா வைகுந்தா அங்கூர் அப்படின்னு இந்த இடத்துல எருமைகள் அப்படின்றத தாமச பிரகிருதிகள் தான் சொல்றாரு. அப்படி வேறு விஷயத்துல யாரெல்லாம் வந்து வேறு விஷயத்துல மூழ்கியிருக்காளோ, அதாவது எம்பெருமான அடையணுன்ற ஒரு விசேஷம் இல்ல ஒரு விஷயம் தெரியாமல் ஆச்சாரியர்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் யார் ஒருத்தர் இருக்காளோ அவள்லாம் எருமைகள் எருமை போன்றவாள் தான் அவள்லாம். அவள்லாம் சாதாரணமானவா கிடையாது, சாதாரண அதாவது விசேஷஜா கிடையாது, அவள்லாம் எருமைக்கு சமம் அப்படின்னு சொன்னான். ஏன் எங்கண்ணா நீலா தயா ஸ்தூல தயா துரா தூர தூர தயா எம்பெருமானுடைய இது ஒரு அழகான ஸ்லோகம். எம்பெருமான் பத்தி எம்பெருமானை பத்தி சரியா தெரிஞ்சிக்காதவா, அவனை பத்தி சரியான ஒரு அறிவு இல்லாதவா, அவன் எம்பெருமான் கிட்ட யாரு இப்படிப்பட்டவள்லாம் யார் லோகத்துல இருக்காளோ அவ எம்பெருமானை பத்தி சரியா தெரிஞ்சிக்காமல் அவ எம்பெருமான் பேர்ல குறை சொல்லிண்டு எம்பெருமானுக்கு பட்சபாதம் இருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறபடினால அவள் எம்பெருமான்கிட்ட சேரவே முடியல கடைசி பரியந்தம். அப்படி சேரவே முடியாத இருக்கிறவா எருமைகளுக்கு சமம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். மிக்குள்ள பிள்ளைகளும் இப்பேற்பட்ட உத்தமமான அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லா அதிகாரிகளும் எங்க போயிருக்கா, ஆச்சாரியன் கிட்ட சேர்றதுக்காக போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருந்தவளை நிறுத்தி உன்னை எழுப்புறோம் நாங்க எல்லாரும் வந்து உன்னை எழுப்புறோம். ஏன் அப்படின்னா நீயும் வரணுமே, நீ எங்க எம்பெருமான் விஷய ஞானம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆகையினால நீயும் வரணும் அப்படின்றதுக்காக தான் மிக்குள்ள பிள்ளைகளும்னு சொன்னான். மாவாய்ப்பிளன் தானை மல்லரை மாட்டியன் இதனா எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷ லட்சணங்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தேவாடி தேவனை சென்று நாம் தெரிவித்தால் ஆவாம் என்று ஆராய்ந்த வரலையில் இருந்தார். அப்படி நாமும் பெருமாளை பிரசித்தினம் சேவிக்கணும் அப்படின்னா பெருமாளை அடையணும் அப்படின்னா ஆச்சாரியாளுடைய ஒரு சாநித்தியம் தேவை. பரமாச்சாரியாளுடைய ஒரு கிருப்பையின் பேர்ல தான் நாமோ நம்முடைய அஜ்ஞானமானது நீங்கி பெருமாளை அடையறதுக்கான ஒரு மார்க்கமானது மோட்ச சாதன மோட்சத்தை அடையறதுக்கான ஒரு மார்க்கமானது ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குமே தவிர வேற எப்படியும் கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கான ஏற்பட்டது இந்த பாசுரம். மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இதோட இந்த இன்னைக்கு உபன்யாசத்தை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். கீழ்வானம் வெல்லென்று எருமை திருவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உண்மை கூவான் வந்து நின்றோம் கோடிதலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மன்னரை மாட்டியன் தேவாரி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்த அருளேலோரும் பாவாய் சதமகமர நீலாச்சாரு கல்காராஸ்தா பனபர நமி தாங்கிரி சான்ற வாத்தல்ய சிந்து அழக விநிகிதா பிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா சதமகமணி நீலாச்சாரு கல்காராஸ்தா சனபர நமிதாங்கிரி சாந்திர வாத்தல்ய சிந்து அழக விநிகிதா பிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி அவதன திவ்ய பாதுகா தேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாரிஷிகாய நமஹம்.